Hey dudes, this is Screens in Youth and welcome to our brand new video. In update பார்க்க போறோம்னா ஜேம்ஸ் பாண்ட் படத்தோட அப்டேட் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஜேம்ஸ் பாண்ட்ன்ற பேரே யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளா படமே வரல. ஸ்கைஃபால் ஸ்பெக்டர் அதான் கடைசி படம் நினைக்கிறேன். ஸ்கைஃபால் எடுத்தாரு, அப்புறம் ஸ்பெக்டர்னு ஒரு படம் நடிச்சாங்க. அதோட கடைசி போல இந்த ஜேம்ஸ் பாண்ட் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் போயிருந்துச்சு. ஸோ அவர் நடிக்கவே மாட்டார் போல. ஜேம்ஸ் பாண்ட் படம் மூலம் வரவே வராது ஃபேன்ஸ் நினச்சிட்டு இருக்கும்போது தான் அவங்க ஒரு அப்டேட் ஒன்று விட்டாங்க. என்னதுன்னா நோ டைம் டு டைன்னு சொல்லிட்டு ஒரு படம் இப்போ நடிக்கிறாரு. யாருன்னா டேனியல் கிராக். அவர் யாருன்னு தெரியும், ஸ்பெக்டர், ஸ்கைஃபால், குவாண்டம் ஆஃப் சோலஸ், கேசினோ ராயல் அந்த படம் நடித்தவர் தான். சரியான ஆக்டருங்க. இப்போ வந்து நோ டைம் டு டேயோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு அந்த கேசினோ ராயல், குவாண்டம் ஆஃப் சோலஸ், ஸ்பெக்டர் படம்லாம் பார்த்ததெல்லாம் அப்படியே திரும்ப திரும்ப மைண்டில் வந்துனே இருக்குங்க. அதே ரெட்ரோ எஃபெக்டில் அப்படியே இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் ஜேம்ஸ் பாண்ட்னோடனே ஞாபகத்தில் வர பேர் யாருன்னா ப்ரீஸ் பூஸ்னன் தான். எஸ் ப்ரீஸ் பூஸ்னன். இவர் சரியான ஜேம்ஸ் பாண்டுங்க. எல்லாருக்குமே இவர் பிடிக்கும், எல்லாருக்குமே இவர் தெரியும். ஏன்னா மோஸ்ட்லி ரீச் ஆனவர் இவர் தான், ஜேம்ஸ் பாண்ட்னாலே. இப்போ வந்து அதுக்கடுத்து தான் டேனியல் கிராக் வந்தார். டேனியல் கிராக்கோட இப்போ படம் ரிலீஸ் ஆக போது எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச டேனியல் கிராக்கோட படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படமே கேசினோ ராயல் தாங்க. ஏமா சரியான படம், ரொம்ப பிடிக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நோ டைம் டு டே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்க்ரீன்ஸ் எனிவுட். கிராசியாஸ்.